வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிராக பிரித்தானியாவில் கண்டன போராட்டம். இரண்டாம் நாள் போராட்டத்துக்கு அழைப்பு. இலங்கையில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த விசேட தேடுதல். ஆகஸ்ட் முதல் நடவடிக்கை. பேராதனை வைத்தியசாலையில் மயக்க ஊசியால் மரணமடையும் சிறுவர்கள். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய சஜித் பிரேமதாச. தமிழக ஆளுநரை பதவி நீக்குமாறு கோரி கையெழுத்து சேகரிப்பு. ஆதரிக்குமாறு திமுக தோழமை கட்சிகளிடம் கோரிக்கை. கடலில் மாயமாகிய நீர்மூழ்கி கப்பல். டைட்டானிக் கப்பலை பார்வையிட சென்றதில் விபரீதம். இனி விரிவான செய்திகள். பிரித்தானிய தலைநகர் லண்டனில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று இரண்டாம் நாளாகவும் கண்டன போராட்டம் ஒன்று நடத்தப்படவுள்ளது. லண்டனில் சேர்ச் கவுஸ் கிரேட் ஸ்மித் என்ற இடத்தில் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை நடைபெறவுள்ளது. பிரித்தானியாவுக்கு வருகை தந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நேற்று 2 இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று இரண்டாம் நாள் போராட்டம் லண்டனில் சேஜ் ஹவுஸ் கிரேட் ஸ்மித் என்ற இடத்தில் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை நடைபெறவுள்ளது. லண்டனில் அனைத்துலக பிரமுகர்களுடன் நேற்றும் இன்றும் இடம்பெற்று வரும் சர்வதேச ஜனநாயக ஒன்றிய மாநாட்டில் பங்கெடுத்து வரும் ரணில் விக்ரமசிங்க அந்த அரங்கில் உரையை வழங்கிய ஒரே ஒரு ஆசிய தலைவராகவும் உள்ளார். இந்த நிலையில் அந்த மாநாடு இடம்பெறும் இடத்தை மையப்படுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் பெட்ரிசியா ஸ்காட்லாண்டை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கடந்த 17ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த நிலையிலேயே இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலைத்திட்டங்கள் தொடர்பில் பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகமுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான அரசாங்கத்தின் மூலோபாயங்கள் மற்றும் முயற்சிகளுக்கு பொதுநலவாய நாடுகளின் ஒத்துழைப்பை எவ்வாறு பெற முடியும் என்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கருத்து பரிமாற்றப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல பிரித்தானியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 22ஆம் மற்றும் 23ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள புதிய பூலோக நிதியுதவி உடன்படிக்கைக்கான உலகளாவிய தலைவர்களின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். இவற்றைத் தொடர்ந்து எதிர்வரும் 25ஆம் தேதி அவர் மீண்டும் நாடு திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்கான விசேட தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் இந்த விசேட திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சட்டவிரோத மற்றும் குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு எடுக்கும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் உறுதியளித்துள்ளார். அத்துடன் போதைப்பொருள் கடத்தல்கள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள நாடளாவிய ரீதியிலான தேடுதல் நடவடிக்கைகளின் போது மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு விசேட கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் 255 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் 34 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால்தால் துவ தெரிவித்துள்ளார். இதில் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் ஏனைய சம்பவங்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 34 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த வருடத்தில் 60 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மாத்திரம் இலங்கையில் பதிவாகியிருந்ததாக நிகால் தல்துவ கூறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் இலங்கையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவால் ஆரம்பிக்கப்பட்ட வளரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளதை ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வரவேற்றுள்ளார். இதனடிப்படையில் இலங்கைக்கான முதலீடுகள் எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என பிரதமர் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியா நேற்றைய தினம் வளரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தை ஆரம்பித்துள்ள நிலையில் அதில் இலங்கை உள்ளிட்ட 65 நாடுகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை தொடர்ந்து பிரித்தானியா இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடயம் என ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். கல்வி, வங்கி, பொருளாதார, மருத்துவ, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் பிரித்தானியாவின் இந்த உதவியின் கீழ் இலங்கைக்கான முதலீடுகள் கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் இரு நாடுகளுக்கிடையிலான உறவை மேம்படுத்த இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டன் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்தன நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி கடவுச்சீட்டு முறைமையின் கீழ் இதுவரை 3265 கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் கடந்த 15 ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பலர் அதனை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி கடவுச்சீட்டு முறைமையை பயன்படுத்துவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அது தொடர்பான முறைப்பாடுகளை மக்கள் மேற்கொள்ளலாம் என ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் கூறியுள்ளது. அத்துடன் இந்த திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள 1962 எனும் அவசர இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை முழுவதிலும் உள்ள 51 பிரதேச செயலகங்களில் நிறுவப்பட்டுள்ள ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் உப அலுவலர் இணைய வழியில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த நபர்களின் கைரேகைகளை ஏற்றுக்கொள்ளும் பணிகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நுவரெலியா மாவட்டத்தில் கண் சத்திர சிகிச்சைக்காக வழங்கப்பட்ட சொட்டு மருந்துகளால் பார்வை குறைபாடு ஏற்பட்டிருந்த நிலையில் மயக்க மருந்து செலுத்தப்பட்ட 2.5 வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு வழங்கப்படும் மருந்துகளை உரிய முறையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என அரசு மருந்தாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கண்டி பேராதனை சிறுவர் வைத்தியசாலையில் மயக்க மருந்து வழங்கப்பட்ட 2.5 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. கடந்த மாதம் 23 காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக பேராதனை சிறுவர் வைத்தியசாலையில் குறித்த குழந்தை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சத்திர சிகிச்சைக்காக மயக்க மருந்தினை உட்செலுத்த வேண்டும் என வைத்தியர்கள் பரிந்துரைத்த நிலையில் அந்த மருந்து உட்செலுத்தப்பட்டதன் பின்னர் குழந்தை உயிரிழந்துள்ளது. குறித்த மயக்க மருந்தே குழந்தை உயிரிழப்புக்கு காரணம் என வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக குறித்த குழந்தையின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சத்திர சிகிச்சையை மேற்கொள்வதற்காக மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதாகவும் அதனால் குழந்தை உயிரிழந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதேவேளை முன்னதாக 2 தடவைகள் பேராதனை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பெண்கள் மயக்கமடைவதற்காக வழங்கப்பட்ட மருந்தினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகப்பேற்றுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவரும் மற்றொரு பெண்ணுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்படும் மருந்துகள் உரிய முறையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என அரச மருந்தாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அந்த சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ இதனை வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக நுவரெலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கண் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட சொட்டு மருந்தினால் 30க்கும் மேற்பட்டவர்கள் பார்வை இழக்கும் அபாயத்தை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பேராதனை வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட மயக்க ஊசி காரணமாக பல சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இந்த ஊசிகள் அகற்றப்படுவதாக கூறப்பட்டாலும் அவை தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பில் பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். பேராதனை வைத்தியசாலையில் மயக்க ஊசி மூலம் விஷம் கலந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதற்கு முன்பும் பல உயிரிழப்புகள் நடந்துள்ளன. இந்த நச்சு தடுப்பூசிகள் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை இன்னும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதுதான் செய்தி. இதை பிரதமர் ஆராய்ந்து தெளிவான பதில் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சேசல்ஸ் குடியரசிலிருந்து கொழும்பிற்கான நேரடி விமான சேவை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. ஏஆர் சீசல்ஸ் நிறுவனம் இந்த போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏஆர் சீசல் நிறுவனமானது நாளை முதல் சீசல் குடியரசு மற்றும் கொழும்புக்கு இடையே நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த நேரடி விமான சேவையானது வாரத்துக்கு 2 முறை இடம்பெறவுள்ளது. இதற்கு மேல் கொழும்பிலிருந்து சீசலுக்கு விமானங்கள் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சீசலில் இருந்து கொழும்புக்கான விமானங்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும் இயக்கப்பட உள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்தில் கடந்த 8 மாதங்களில் 6 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தற்கொலை சம்பவங்களுக்கு மன அழுத்தமே காரணம் என கண்டி தேசிய வைத்தியசாலையின் முன்னாள் மனநல மருத்துவர் WAL விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் 1ஆம் வருட மாணவனான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குணதீஸ் என்ற மாணவன் கடந்த மாதம் பல்கலைக்கழகத்துக்குள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். பொறியியல் பீட மாணவர்கள் தங்கும் அக்பர் மண்டபத்தில் அவர் தங்கியிருந்த அறையின் கழிவறையில் அவரது சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் 3ஆம் வருட மாணவனான ஊர்காவல்துறையின் ஆரந்தனை வடக்கு பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் அபிநயனும் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருவர் இரு பிரபல பல்கலைக்கழகங்களில் ஒரே நாளில் உயிரை மாய்த்த சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. இந்த நிலையில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் கடந்த 8 மாதங்களில் 6 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதுடன் மேலும் 2 மாணவர்கள் தற்கொலைக்கு முயற்சித்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இவர்கள் அனைவருக்கும் சமூகத்துடன் தொடர்பின்மையே இந்த தற்கொலை சம்பவங்களுக்கு காரணம் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான பல்கலைக்கழக மாணவர்களின் அனுபவம் குறைந்துள்ளமை மற்றும் சகிப்புத்தன்மை இல்லாதமை இதற்கு காரணம் என கண்டி தேசிய வைத்தியசாலையின் முன்னாள் மனநல மருத்துவர் WAL விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாடசாலையில் கல்வி கற்கும் காலத்திலேயே பிள்ளைகளின் திறமைகளை கண்டறிந்து அவர்கள் சுதந்திரமான மனநிலையில் கல்வி கற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் கல்விக்கு அப்பாலான வெளி செயற்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிள்ளைகளை விளையாட்டு நடவடிக்கையில் ஈடுபடுத்தி அவர்கள் வெற்றி தோல்வியை சகித்து கொள்ளும் மனநிலையை உருவாக்குமாறு பெற்றோரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிள்ளைகளின் மனரீதியான சுதந்திரம் தொடர்ச்சியாக சிறிய வயதில் இருந்தே பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மதநல்லிணக்கத்தை உருவாக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் நடைபவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அபிவிருத்திக்கான சமூக அமைப்புகளின் வலையமைப்பின் ஏற்பாட்டில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியளவில் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இருந்து இந்த நடைபவனி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நடைபவனி வைத்தியசாலை முன்வீதியூடாக மீண்டும் நூலகத்தை சென்றடைந்தது. இதன்போது தேசிய சமாதான பேரவை நிறைவேற்ற பணிப்பாளர் ஜெகன் பெரேரா, வவுனியா பல்கலைக்கழக வேந்தர் மோகனதாஸ், அபிவிருத்திக்கான சமூக அமைப்புகளின் வலையமைப்புகளின் நிறைவேற்று பணிப்பாளர் செந்துரராசா மற்றும் 4 மதத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி மதகுருமார், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த நல்லிணக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதாவது கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்று அந்த குடும்ப நல்லிணக்க முயற்சி நிர்வாகப்படுகிற பொழுது சமூக நல்லிணக்கம், நாட்டு நல்லிணக்கம் சாத்தியமாகும். ஆகவே இந்த முயற்சியை நான் மிகவும் வரவேற்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லை அனைவருக்கும் தாழ்வு. ஆகவே இந்த தாழ்வு போக்கை நீக்கிவிட்டு நாங்கள் எல்லோரும் உயர் நோக்கோடு முன் செல்ல வேண்டும். நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் என்பதில் ஐயப்பாடு இல்லை. நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள். ஆகவே ஒரே நாட்டு மக்களாக இருந்து கொண்டு நாங்கள் பேதங்கள் வளர்க்க மதங்கள் பிரிக்கின்ற சூழலாக இருக்கக்கூடாது, இணைக்கின்ற பாலங்களாகவே அமைய வேண்டும். அவை இதை எல்லா மத தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் சமூக நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் என கேட்டு அந்த வழியிலே இந்த முயற்சியிலே நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செயற்பட வேண்டும். ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 9 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே சோதனை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்து இந்திய கடற்தொழிலாளர்கள் நேற்றிரவு கடற்தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா கடற்படையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயன்படுத்திய படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களை கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிராக பிரித்தானியாவில் கண்டன போராட்டம், 2ஆம் நாள் போராட்டத்துக்கும் அழைப்பு. இலங்கையில் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த விசேட தேடுதல், ஆகஸ்ட் முதல் நடவடிக்கை. பேராதனை வைத்தியசாலையில் மயக்க ஊசியால் மரணமடையும் சிறுவர்கள், நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய சஜித் பிரேமதாச. தமிழக ஆளுநரை பதவி நீக்குமாறு கோரி கையெழுத்து சேகரிப்பு, ஆதரிக்குமாறு திமுக தோழமை கட்சிகளிடம் கோரிக்கை. கடலில் மாயமாகிய நீர்மூழ்கி கப்பல், டைட்டானிக் கப்பலை பார்வையிட சென்றதில் விபரீதம். இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.